படம் எடிய கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சிஎஸ்கே விஸ் மும்பையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஒஸ்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அவுட் பிளே பண்ணிட்டாங்க சிஎஸ்கேவை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். வாங்கடையில் நடக்கிற இந்த மேட்ச் டாஸ் வின் பை வந்து மும்பை இந்தியன்ஸ், அவங்க டெஃபினெட்லி வந்து நான் வந்து பவுலிங் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம காலையிலே வந்து ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம், பவுலிங் தான் வந்து எடுப்பாங்க டாஸ் வின் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து பவுலிங் வந்து எடுத்துட்டாங்க. சோ பேட்டிங் ருத்ராஜ் ஐக்வாட் அண்ட் டெவான் கான்வே உள்ள வந்தாங்க. சோ ருத்ராஜ் ஐக்வாட் ஒரு ரன் அடிச்சிட்டு அங்கட்டு போனாரு. டெவான் கான்வே ஃபர்ஸ்ட் பால் டேனியல் சாம்ஸ் வந்து போட்டாரு. எல்பிடபிள்யூ ஆணுச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த பால் அழகா வந்து வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டெவான் கான்வே எல்பிடபிள்யூ அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல எல்பிடபிள்யூ அவைலபிளா இல்ல அப்படின்னாங்க. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்டேடியம்ல கரண்ட் இல்ல, அதனால எல்பிடபிள்யூ இல்ல அப்படின்னு சொன்ன உடனே டெவான் கான்வே கிளம்பிட்டாரு. ஓகே, அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு கேப்டன்டையும் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. டியூ டு பவர் இஷ்யூஸ் ரெண்டு ஓ, அது பவர் வர்ற வரைக்கும் எல்பிடபிள்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அக்செப்டே வந்து பண்ணிக்க முடியலங்க. ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருக்கலாம். மேபி டெவான் கான்வேயோட விக்கெட் விழுந்ததுனால நம்மளால ஏற்றுக்க முடியலையா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் டெஃபினெட்லி வந்து அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய வேர்ல்டு பெஸ்ட் லீகு, ஸோ அதை ஏற்றுக்கவே முடியலை சீரியஸ்லி. அண்டு நான் பேசுகிறேன் அதை பற்றி, ஒரு வீடியோ வந்து பேசுகிறேன். ஸோ அவரோட விக்கெட் விழுந்துச்சு. மொயின் அலி வந்தார், அதே ஓவரில் இன்னும் அவரோட விக்கெட்டும் விழுந்துச்சு. உத்தப்பா வந்தார், பும்ரா அவரை எடுத்தார். ராய்டு வந்தார், அவரும் அவுட் ஆனார். ருத்ராஜ் ஐக்வாட்டும் அதுக்கு முன்னாடி அவுட் ஆனார். ஸோ எல்லா சிவம் டூபேயும் 10 ரன்ல அவுட் ஆனார். டிஜே ப்ராவோ 12 ரன்ல அவுட் ஆனார். இப்படியே விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் தோனி மட்டும் நின்று போராடிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் அந்த ஒரு ஓவர் லைக் 16th ஓவரில் ஒரு 4 or 6 10 ரன் அடிச்சுட்டு கடைசி பால் வந்து ரன் மாத்திரப்போ முகேஷ் சௌத்ரி ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ தோனி மட்டும் நாட் அவுட், 33 balls for 36 runs, ஒரு போராட்ட நிலை. அதனால தான் 97 வந்துச்சு, இல்லைன்னா அதுவும் வந்து வந்திருக்காது. ஆப்வியஸ்லி அவர் நாட் அவுட்ல தான் மேபி இருந்திருந்தார் அப்படின்னா, ஒரு 4 overக்கு கண்டிப்பாக ஒரு 30-40 runs கொண்டு வந்திருப்பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபினிஷர் தோனியை நம்ம எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம். பட் ஆனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல சீரியஸ்லி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, சிஎஸ்கே விஸ் மும்பை எப்போ மோதினாலும் நீங்கள் நிறைய மேட்சஸ் எடுத்து பாருங்கள். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 2 runs for 2 wickets இப்படி தான் இருக்கும், 5 runs for 3 wickets இப்படி தான் இருக்கும். உண்மையிலுமே அது என்னன்னே தெரியல. அந்த எல் கிளாசிகோன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி மேட்சஸ் பார்க்குறப்ப தான் வந்து தெரியும். அப்படியே வந்து சிஎஸ்கேவை அவுட் பிளே பண்ணிடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். அது ஆப்வியஸ்லி எல்லா வாட்டியுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வாட்டியும் வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, அண்டு நீங்கள் அந்த டிவான் கான்வே விக்கெட் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.